ஏய் ஜோம்பி, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு நீ போய் பசங்களை புடிச்சிட்டு வா, நான் நல்லா சாப்பிட போறேன். சரி கிராணி, இப்பவே நான் போய் பசங்களை புடிச்சிட்டு வரேன். ஏ ஐசக்கு எப்படி இருக்குது? சரி தம்பி, இதோ ஆட்டமா. ஏ இந்தா, ஏ இந்தா. இங்க மூணு பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பசங்களை எடுத்துட்டு போய் நம்ம கிராணி கிட்ட எடுத்துட்டு போய் கொடுப்போம். ஏய் யார் நீ, எதுக்கு எங்களை அடிச்ச? நான் உங்களை சாப்பிட வந்திருக்கேன். எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்ற, வா என்னோட கிராணி கிட்ட உன கூட்டு போறேன். கிராணி கிட்ட உன கூட்டு போறேன், அவங்க உனக்கு காட்டுவாங்க உனக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு. மோனிகா, அந்த ஜோம்பி பர்மா ஐசக்கை தூக்கிட்டு போகுது. மோனிகா, எப்படியாவது நம்ம ஐசக்கை ஜோம்பி கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணுமா? ஆமாண்ணா, வா நம்ம போய் ஏதாவது பண்ணி ஐசக்கை ஜோம்பி கிட்ட இருந்து காப்பாத்தலாம். சீக்கிரம் வா, போலாம். வா வா. ஏய் ஜோம்பி, ஒழுங்கா என் தம்பியை விட்டுட்டு ஓடி போயிடு. ஏய் ஜோம்பி, நீ கவலைப்படாம இங்க இருந்து போ, இந்த ரெண்டு பசங்களை நான் பாத்துக்கிறேன். ஆ சரி மான்ஸ்டர், நீ உங்களை பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். மோனிகா, இந்த மான்ஸ்டரை தாண்டி நம்மளால போக முடியாது. இப்ப ஐசக் எப்படி காப்பாத்துறது? அண்ணா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஹல்க கூப்பிடுவோம், ஹல்கால மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். சரி மோனிகா. எங்க இருக்க? சீக்கிரம் வா. என்ன ஆச்சு மோனிகா? பிரபு, எதுக்கு என்ன இவ்வளவு சத்தமா கூப்பிட்டீங்க? என்ன செய்ய முடியும்? ஏய் மாஸ்டர், உனக்கு என்ன பத்தி தெரியல, இந்த தெரிஞ்சுக்க வாங்கிக்கோ. கடவுளே, இது மோசமான ஹல்கா இருக்க, இதுகிட்ட மாட்டினோம்னா அவ்வளவுதான், முதல்ல இங்க இருந்து ஓடணும். என்னாச்சு மான்ஸ்டர், எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி இங்க வந்த? ராணி, சீக்கிரமா ஐசக்க விட்டுடுங்க, இல்லனா அந்த ஹல்க் உங்களை சும்மா விடாது. இப்பவே இந்த பையனை நான் சாப்பிட போறேன். எந்த ஹல்க் வந்து என்ன என்ன பண்றான் நான் பாக்குறேன். இங்க பாருங்க, அந்த ஹல்க் வந்தாச்சு, நான் ஓடுறேன். ஏய் ராணி, இப்ப நீ எந்த பசங்களை சாப்பிடுறேன்ட்டு நானும் பாக்குறேன் உன. I owe you, ma.